ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைல்ஸ் செய்கிறதும் அப்புறம் பழைய பழைய ஜாமான்லாம் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தங்குடி காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. காரைக்குடிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். பழைய ஜாமானா எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் செஞ்ச தேக்கு மரத்தில் டிசைன் போட்ட அந்த கட்டை எல்லாமே வச்சுருக்காங்க. அது போக நிறையா ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. யாராச்சும் வரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது எல்லாமே சேல்ஸு மட்டும்தான். சேல்ஸும் பண்ணுவோம். அவங்க வந்து நீங்கள் பழைய ஜாமான் எதுவும் கொடுத்தீங்கன்னா, சேரு அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ள ஜாமான் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தா கூட அவங்க வாங்கிக்கிடுவாங்க. நீங்களும் எதுவும் ஜாமான் அவங்ககிட்ட வேணும்னாலும் வாங்கிக்கலாம். உட்டன் ஐட்டமும் நிறையா வச்சுருக்குறாங்க. உட்டன் ஐட்டம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தில் செஞ்சது. தேக்கு மரம் அந்த மாதிரி நிறைய மரம் இருக்குது, அதை அதில் எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ரீ ஜோதி டைல்ஸ் ஒர்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்திருக்கிறோம். அது வந்து ஆத்தங்குடியில் தான் இருக்குது. இது இவங்க வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் சர்ஃபேஸில் தான் செய்கிறாங்க. உங்களுக்கு அடுத்து வரும்போது காமிக்கிறாங்க ஓப்பன் சர்ஃபேஸில். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஓப்பனு, உள்ளே வந்து அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. எல்லாமே கைட்டை தான் செய்கிறாங்க. அந்த அச்சு டிசைன் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஃப்ரேம் மாதிரி ஒன்று வச்சு செய்கிறாங்க. ஃப்ரேம் இல்லாமலும் செய்கிறாங்க, கைட்டை டிசைன் போட்டு செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரேமில் பண்ணுறது, ஒரு ஹேண்ட்மேட் போட்டு கட்டு வராது. அது வந்து ஃப்ரேம் வராது, ஒன்லி ஹேண்ட்மேட்லேயே பண்ணுற டிசைனு. ஆ சரி, எல்லாமே கையில் தானே? ஆமாம். இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த டிசைன் வந்து ஃப்ரேம் இருக்காது, ஒன்லி ஹேண்ட்லேயே பண்ணுற டிசைன் தான் அது.
ஃப்ளேமில் இந்த தாமரை போட்ட மாதிரி வரும் நாலஞ்சு லோடி போடலாமா அஞ்சு ஆ அஞ்சு கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைட்டை ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறாங்க, நான் கேட்டிருந்தேன், அதனால் இப்போ கைட்டை ஒரு டிசைன் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து கைட்டை பண்ண டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்தது, இந்த பூ டிசைனு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே ஃபோட்டோ காமிச்சு எதுவும் டிசைன் கேட்டால் கூட அவங்க பண்ணி தருவாங்க. வணக்கம், என் பேர் கணேஷ். நான் ஆத்தங்குடி டெய்ல்ஸ், ஸ்ரீ ஜோதி டெய்ல்ஸ்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு. ஆத்தங்குடி எங்கே இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம், நியர் குன்றக்குடி பக்கத்தில் இருக்குது ஆத்தங்குடி. ஆத்தங்குடியில் வந்து ஆத்தங்குடி டைல்ஸுக்கு இந்த ஊர் ஃபேமஸ்ஸு. இந்த டைலில் 100 வருஷம் பழக்கமான டைல்ஸ் இது. இந்த டைல்ஸ் கம்பெனி எனக்கு முன்னே அப்பாலேருந்து இந்த மாதிரி இந்த கம்பெனி இந்த தொழில் வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆத்தங்குடி டைல்ஸு எப்படின்னா, எல்லா கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும், அதாவது வெயில் டைமும் குளிர் டைமும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டைல்ஸ் வந்து லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. இந்த டைல் எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அந்த யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஷைனிங் இருக்கும், அதனால் இந்த டைல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் விரும்பி வாங்குறாங்க. இந்த டைல்ஸ் வந்து மொத்தம் 1500 டிசைன் இருக்குது. இந்த டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனுக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்லேயும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைல் இந்த டைல்ஸோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கிளைமேட்லேயும் ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும், இதனால் அந்த மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதனால தான் இந்த டைல்ஸ் வந்து எல்லோரும் விரும்பி வாங்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணால் 45 டேஸில் டைல்ஸ் ரெடி ஆகும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் சொந்தமாக டிசைன் நீங்கள் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட பிடிச்ச டிசைன் கொடுத்தா ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம், ஆனால் அதுக்குள்ளே சார்ஜ் கல் பண்ணிக்குவோம். அதே மாதிரி டைல்ஸ் லேயர் இங்கேருந்தான் வருவாங்க.
டைல் லே பண்ணுறதுக்கு லேயர்ஸ் இங்கே இருந்தால் வருவாங்க. ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் டெலிவரி டேட்லேயே உங்களுக்கு லேயர்ஸாக அனுப்பிடுவாங்க. டிசைன் வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கிற டிசைனே உங்களுக்கு 1500 டிசைன் இருக்குது. அதாவது ஒரு டைலில் இப்போ இந்த நாலு கார்னரில் உங்களுக்கு டிசைன் இருக்குல்ல, இது நாலு இல்லாமல் இதில் ஒரு சைடு ஒரு கார்னரில் மட்டும் எனக்கு டைல்ஸ் ஒர்க்கும் இந்த டிசைன் ஒர்க்கும் அப்படின்னா அது ஒரு டிசைனாக உங்களுக்கு தெரியும். இதே ஆப்போசிட் ஆப்போசிட் சிக்ஸாக் மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அது ஒரு டிசைனாக தெரியும். நாலு கார்னரில் போட்டால் அது ஒரு டிசைனாக தெரியும். அதே மாதிரி ரெட் கலர் பண்ணுறோம்ல, அது இல்லாமல் வேறு ப்ளூ கலர் டைல் இருக்குல்ல, அதை சென்டராக ஒரு கார்பெட் மாதிரி ஒரு பத்து டைல் போட்டால் அது ஒரு டிசைனாக தெரியும். அதனால் டிசைன் போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. இது இந்த டிசைன் தான் இருக்குன்னு ஃபைனல் பண்ணி சொல்லவே முடியாது. அதை இன்னும் கலர் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி 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 நிறைய டிசைன் வரும். இது வரும் இம்பார்ட்டன்ட் பார்த்தாலே மெயினாக போகிறது நாலு கலர் தான் டார்க்காக உள்ளது, ரெட்டு க்ரீனு எல்லோ. இதை வச்சு தான் பண்ணுறாங்க, அதில் லைட்டு டார்க்னு அந்த மாதிரி கூட பண்ணிவிட்டு அதில் டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த இருக்கு பாருங்கள் டைலு, இது நாலு கார்னர் இருக்கலாம் எல்லோ. இது வந்து மூணு கார்னர் வேண்டாம், அந்த ஒரு கார்னர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிசைனாக இருக்கும். இந்த டிசைனே இங்கே ஒரு ரவுண்டு வர மாதிரி ஒரு மொட்டு இருக்கும், அப்போ அது ஒரு டிசைனாக வரும். இந்த ரெண்டு கார்னர் மட்டும் மொட்டு இருக்கட்டும், இது ரெண்டு வேண்டாம்னு சொன்னோம் அது வந்து ஒரு சிக்ஸாக் மாதிரி வரும். இந்த இடத்துல டிசைன் வரும், ஆப்போசிட்டில் இங்கே வரும். அப்போ அப்படி மாற்றி மாற்றி போயிட்டுருக்கும். இந்த கல் பண்ணையில் இது ஒரு ஹால் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஆப்போசிட் இந்த எல்லோ கலரில் ஒரு நாலு டைல் மட்டும் சென்டர் பண்ண சொல்லுவாங்க, அப்போ அது ஒரு கார்பெட் டிசைன் மாதிரி வரும். அதனால் டிசைன் வளர்ந்துட்டே தான் போகும், டிசைன் ஒரு முடிவுக்கே வராது. ஷைனிங் இது டைல் வந்து லே பண்ணி நம்ம வெற்றிப்பேட்டையில் மாதிரி லே பண்ண மாட்டோம். இது வந்து ஷைனிங்க்கு வந்து லே பண்ணுறதே டிஃப்ரெண்ட் தான், வெற்றிப்பேட்டைல்ஸ் மாதிரி கிடையாது, நார்மல் அந்த மாதிரி லே பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் லேயிங் தான். லே பண்ணி முடிச்சு ஜாயிண்ட் ஃபில்லப் பண்ணுவாங்க, ஜாயிண்ட்டுக்கு இதே கலர் பவுடர் இங்கேருந்து கொடுத்து விட்ருவாங்க அவங்களுக்கு. எல்லாம் ஜாயிண்ட் ஃபில்லப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் பேண்ட் தவிடு மேலே போட்டு இது ஷைனிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டைல் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் ஷைனிங் பண்ணுவோம். அதனால் இப்போ வெற்றிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா போடையில் ஷைனிங்காக இருக்கும், அப்புறம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆத்தமணி டைல்ஸ் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ண உங்களுக்கு ஷைனிங்காக வந்துடும். அந்த காலத்து வீட்டிலலாம் ரெட் எக்ஸ்ட் ஃபோர் பண்ணியிருக்காங்கல்ல, அதே மெத்தட் தான் இருக்குது. டைலிங்கில் கொஞ்சம் டிசைன் பண்ணுறாங்க அவ்வளோதான். மற்ற டைல் மாதிரி இந்த சவுண்டு கீழே சவுண்ட் இருக்கிறது இந்த மூவிங் இதெல்லாம் எதுவுமே இருக்கும், டிஃப்ரெண்ட் லேயிங் வெட்டிப்பே டைல் மாதிரி வராது, லேயிங்கே டிஃப்ரெண்ட் லேயிங் தான் வரும். ஒரு டைம் லே பண்ணி முடிச்சிட்டோன்னா ஒரு ஃப்ளோர் போட்ட மாதிரி தான், திருப்பி எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு வராது. கெமிக்கல் எதுவும் போட்டு யூஸ் பண்ணி ஆமாம் ஆமாம் கெமிக்கல் போட்டால் அந்த இது கலர் வந்து ஆமாம். அதே மாதிரி இந்த டைல்ஸ் வந்து ஒன்றும் இன்டோர் மட்டும் தான், அவுட்டோர் வராது. அவுட்டோர் வந்து கொஞ்சம் கலர் வந்து கலடாக இருக்குது. ஆமாம் அதான் ஆர்டர் பண்ணால் ஒரு 45 டேஸ் கேட்பாங்க, அதாவது ஆர்டர் பண்ணோன்னா 50% அட்வான்ஸ் பண்ணால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைல் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு யூஸ் இல்லை, ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டிசைன் பிடிக்கும், நம்ம ஒரு டிசைன் ரெடி பண்ணி வச்சுட்டு அது பண்ண முடியாது. அதனால் ரெடிமேட் கிடையாது, ஆர்டர் ஃபைனல் பண்ணாங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்போம். டைல் டெலிவரி பண்ணையில் உங்களுக்கு லேயர்ஸ் இங்கேருந்து அனுப்பிடுவாங்க, இந்த லேயர்லாம் இங்கே இருக்க லேயர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த டைல்ஸ் இவங்க ஜோதி டைல்ஸு நிறைய எல்லாம் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நானும் லேயர் தான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் காரைக்காலில் இருந்தேன், ஒரு மாதத்துக்கு நாலு ஊருக்கு போயிட்டு வந்துடுவோம். என் கம்மியில் நான் இல்லாமல் ஒரு அஞ்சு லேயர் இருக்காங்க பாம்பே, அது வரைக்கும் போயிட்டு கோவா வரைக்கும் நான் போயிட்டு இருந்தேன். டைல் இந்த டைல் டேன் கோவிலெலாம் ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு உள்ளே இருக்க டைல்ஸை உடச்சிட்டு இந்த டைல்ஸ் மாற்றினாங்க. அதிகமாக அந்த டைல்ஸ் போடுறது வந்து கேரளாவில். இந்த டைல் வந்து அப்படியே நீங்கள் நார்மலாக நம்ம டைல் மேலே தூங்கலாம், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நிறைய இடத்துல மார்பிள்லாம் உடச்சிட்டு போகிறாங்க, அதுக்கு அந்த மூட்டு வழி வருதுங்கிறக்காண்டி தான் அதுக்கு மாற்றி தான் இந்த டைல்ஸ். இதுதான் அந்த காலத்தில் உள்ள ஒரு மெத்தட் இல்லை, அது தெரியாமல் இப்போ எல்லாம் பண்ணிட்டு போயிடறாங்க அவ்வளோதான். இது இது வந்து இப்போ மற்ற டைல் நம்ம பண்ணுறோம், ஒரு ஒரு அஞ்சு வருஷம் வச்சு காடாகிடுது நம்ம உடைக்கிறோம் அந்த மாதிரி. இந்த டைல் வந்து அஞ்சு வருஷம் வச்சு தான் ஷைனிங்காக இருக்கும், எவ்வளோ லேட்டாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் இந்த டைல் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஆமாம் தண்ணிக்குள்ளே க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையாக வச்சுருவாங்க, அப்புறம் தான் இந்த கிளாஸை விட்டு டைல்ஸ் செப்பரேட்டாகவே வரும். அதுக்கப்புறம் சைடெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் லோடிங் பண்ணுவாங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் போகிறது டேமேஜ் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லோட் பண்ணி அனுப்புவாங்க. அதனால தான் 45 டேஸ் உங்களுக்கு கேட்குறாங்க டைமிங். கிளாஸும் ஒரு லிமிட்டடு டைமிங் தான், அதுக்கப்புறம் மாற்றிப்போம். ஒரு இடத்துலலாம் அவங்க லோகோவே டிசைன் கொடுத்துருந்தாங்க டைல் ரெடி பண்ணி தர சொல்லிட்டு, முடிச்சுட்டு அவங்க லோகோ அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஃப்ரேம் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரேமும் எனக்கே வேணும் அப்படின்ட்டு ரிட்டன் வாங்கிட்டு போயிட்டாங்க. கொடுத்துட்டு அவங்களே, ஏன்னா அவங்களோட டிசைன் அவங்களோட ஆர்கிடெக்ட் லோகோங்கிறதுனால அதை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா இந்த டைலு அஞ்சு வருஷம் கழிச்சு ஷைனிங்காக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போக முடியல, ஏன்னா யார்கிட்டயும் நம்ம போய் பர்மிஷன் யார்கிட்டயும் நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல, இங்கே எங்கே நான் படிச்சிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அதனால் நமக்கு அந்த இடத்துல நமக்கு தெரியல. லே பண்ணியில் கிளியராக லே பண்ணி முடிச்சுட்டு லே கிளியராக முடிஞ்சதுக்கப்புறம் தான் லேயிங் சார்ஜ் லேயருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க.
ஆமாம், நீங்கள் டைலுக்கு மட்டும்தான் இங்கே அமௌண்ட் கோட் பண்ணுவாங்க. அவங்க வர்றவங்க என்ன எப்படி கேட்குறாங்கிறத பொறுத்து, எனக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நீங்களே கம்ப்ளீட்டாக பண்ணிடுங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோட் பண்ணுவாங்க. இல்லை டைல் மட்டும் கோட் பண்ணுங்கன்னா டைல் மட்டும் கோட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது நீங்கள் எந்த இடம் லொக்கேஷன் நீங்கள் பின் பண்ணி அனுப்புறீங்களோ அதுக்கு இங்கே இங்கே டன்னேஜ் எவ்வளோ வருது, அதுக்கு தகுந்த வெஹிக்கிள் என்ன, அதை நம்ம எவ்வளோங்கிறது அன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் ரேட்டை நம்ம கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். பார்ட்டிக்காரங்களே டிரான்ஸ்போர்ட் கொடுக்குற போகிறாங்க. டைலோட அமௌண்ட் மட்டும் டைலில் கொடுக்குறோம். லேயிங் சார்ஜ் லேயர் லேயிங் முடித்ததுக்கு அப்புறம் தான் லேயிங் சார்ஜ், லேயிங் சார்ஜ்லாம் முன்னாடி கொடுக்குறோம். லேயர் லே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க லேயிங் சார்ஜ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஒரே சேஃப் தானா? மூணு சைஸ் 8x8 இருக்குது, 10x10 ஒன் ஃபீட்டில் வந்துட்டு 10x10 தான் அதிகமான டிசைன் இருக்கும். ஒன் ஃபீட்டுங்கிறதுல கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஹேண்ட்மேட் டெய்லிங்கிறதுனால ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ராங் கிடைக்காது. அதனால இந்த ஒன் ஃபீட் தான் ஃபைனல். இதுக்கு மேலே வராது, ஏன்னா அது ஹேண்ட்மேட் தான். மிஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் பெரிய சூஸ் பண்ணலாம். ஹேண்ட்மேடுங்கிறதால இதுதான் வராது. ஹேண்ட் ப்ரெஸ்ஸிங் தானே, எல்லாமே ஹேண்ட்மேட் தான், மிஷின் அதிகம் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கைத்தொழில் கைவசம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.